இதனை இதனால் இவன் முடித்து வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இது வள்ளுவர் வாக்கு. ஒரு செயலை செய்து முடிக்க தேவையான திறன்படைத்தோரை தேர்ந்தெடுத்து அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், பாவம் செய்த மனிதனை மீட்க இறைவன் தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப திருவுளமானார். இறை மகனை ஈன்றெடுக்க ஜென்ம பாவமில்லான மரியாளை தேர்ந்தெடுத்தார். கன்னியான மரியாள் இறை வல்லமையால் கருவுற்று இயேசுவை ஈன்றெடுத்தார். இன்று மரியாள் கடவுளின் தாயெனவும் திருச்சபையின் தாயெனவும் உலகமெங்கும் போற்றப்படுகிறார். தான் ஈன்றெடுத்த மகனை அன்பிலும் அறிவிலும் கீழ்ப்படித்தலிலும் சிறந்த குழந்தையாக வளர்த்தார். இயேசுவின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவரோடு துணை இருந்தார். இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு சென்ற போது சீமோன் கூறிய வார்த்தை, உன் உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவும், அதனை மனதில் நிலைநிறுத்தி தன் மகனோடு பயணித்தார். இயேசுவின் முதல் புதுமை கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியது. அப்புதுமை அன்னை மரியாவின் பரிந்துரையால் நிகழ்ந்தது. திராட்சை ரசம் தீர்ந்துவிட்ட திருமண நிகழ்ச்சியில் சாதாரண பெண்கள் கலந்து செல்லவில்லை. அன்னை மரியாள் தன் மகனிடம் அக்குடும்பத்திற்கு உதவ பரிந்துரைக்கிறார். அவரும் தன் தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அங்கு முதல் புதுமை நிகழ்ந்தது. பேருவகை கொண்டால் அன்னை மரியாள் இயேசுவின் 3 ஆண்டு கால பணிவாழ்வில் அவருக்கு துணை இருந்தார். ஒரு பாவமும் செய்யாத தன் மகனை சிலுவையில் அறைந்து கொலை செய்த போது மனம் துடிதுடித்தாரே தவிர யார் மேலும் கோபம் கொள்ளவில்லை. தியாகத்தின் சுடர் அன்னை மரியாள். அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் அவரை போல எளிமையிலும் பிற அன்பிலும் தியாகத்திலும் வாழ்ந்து அன்னையின் புகழை உலகிற்கு பறைசாற்றுவோம். நன்றி, வணக்கம்.